என்னோட பேர் ஸ்டாலின். திருச்சியில் டிரைவிங் ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். 45 நாள் 45 நிமிஷம் உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு யோகத்துக்கு பேர் அமுத சுரபி யோகம். என்ன எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தேன். நிறைய வருமானம் வரும், 3 லட்சம் வரும், 4 லட்சம் வரும், அது எங்கே போகுது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. நிறைய இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துட்டு இருந்தேன், அசலே நான் கொடுக்குறதில்ல, இன்ட்ரெஸ்ட்டே நிறைய அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். சரி, இந்த பொருளாதார இதிலேருந்து எப்படி மீள்றதுன்னு கேட்டேன். நீங்கள் 45 நாள் 45 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மே மாதம் அப்போ கரோனா வந்துருச்சு. 45 டேஸ் முடிஞ்சோன்னா 46 நாள் உடனே ஃபோன் பண்ணிட்டேன். அக்டோபர் முடிய அந்த அமுத சுரபி யோகம் நான் பண்ணேன். உண்மையில் டிரைவிங் ஸ்கூல் வந்து 6 மாதம் ரன் பண்ணவே முடியல. இது முடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போயுமே நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பர்ஸில் பைசா இருக்காது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே 2 பேங்க்கில் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். 2 பேங்க்கில் கணிசமான அமௌண்ட் இருக்குது எனக்கு. பொருளாதார ஏற்றத்தாழ்வே இல்லை, ஏற்றம் தான் இருக்குது. 2 கார் வச்சுருந்தேன், இப்போ 3வது கார் ஒன்று வாங்கியிருக்கேன். எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம தெரிகிறோம். அதே மாதிரி 2 பிரான்ச்சஸ் இருந்துச்சு, 3வது பிரான்ச் ஒன்று போட்டேன். நான் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் முடிஞ்சேன், அவ்வளோதான். இனி நான் ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லை. அதுக்கு ஏதாவது போகரையா வழிபடுவாரா, நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் வழிவகை செய்யுமா, வேறு ஏதாவது பயிற்சிகள் வழி செய்யுமா, எது செஞ்சாலும் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியல. அவ்வளோதான், எனக்கு வாய்ப்புகளே இல்லை, எல்லா பக்கம் கதவடைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் பொதுவாக வர்ற வார்த்தை. இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் எப்பயுமே தெளிவாகிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு தொற்று வியாதி மாதிரி. நம்ம அடிக்கடி இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு தொற்று வியாதி மாதிரி. எங்கே உற்பத்தி ஆகுதோ அது அப்படியே தொற்று மாதிரி எல்லா பக்கமும் பரவும். நீங்கள் சந்தோஷத்தை உற்பத்தி பண்ணிங்கன்னா சுற்றியும் சந்தோஷம்தான் பரவும், உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் துக்கத்தை உற்பத்தி பண்ணுறீங்கன்னா அதுவும் சுற்றியும் துக்கத்தை பரப்பி விடும், உங்கள் வாழ்க்கையே துக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அழகாக புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கதை ஒன்று சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய தொழிலதிபர், வாழ்க்கையில் முழுசாக தோற்று தன்னுடைய தொழில்களை இழந்து, சொத்துக்களை இழந்து, உறவுகளை இழந்து, எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்து பிச்சை எடுக்கக்கூடிய சூழலுக்கு வந்துடுறார். ஏன்னா இனி என்னுடைய திறமைகளுக்கு இனி அங்கீகாரம் இல்லை, என்னால் ஜெயிக்க முடியலை, என்னுடைய திறமைகளை யாரும் மதிக்கிறதில்லை அப்படிங்கிற முடிவு வந்து அதனால தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அப்படியே பிச்சை எடுத்து அந்த தெரு வழியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவருடைய பார்வையில் ஒரு விஷயம் தென்படுது. என்னென்னா, ரோட்டோட ஓரத்தில் ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்குது. இப்போது அவர் நடந்து போகும் பொழுது அந்த சம்பவத்தை அவர் பார்க்க முடியலை, அந்த சம்பவம் நடக்கலை அப்படின்னா அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு உந்து சக்தியே இருந்திருக்காது. அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, அந்த குப்பை தொட்டியை சுற்றிலும் சின்ன சின்ன பசங்க நிறைய நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த குப்பை தொட்டியை கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் நடந்து போனவர் நின்று அதை பார்க்குறாரு, இந்த குழந்தைகள் என்னத்தை தேடுது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் ஒரு குழந்தை என்ன பண்ணுது, ஒரு பையன் என்ன பண்ணுறான், அதில் இருக்கிற வாட்டர் பாட்டில், அதாவது தண்ணி பாட்டிலெல்லாம் தனியாக ஒரு சாக்கில் எடுத்து வச்சுட்டு அவன் கிளம்புறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பையன் என்ன பண்ணுறான், அதில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள், இரும்பு பொருட்கள்லாம் இருக்கிறத ஒருத்தன் எடுத்துகிட்டு கிளம்புறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பையன் அதில் இருக்க பேப்பரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இப்படி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் தனக்கு தேவையான பொருட்களை அடையாளம் பிரித்து கிட்டத்தட்ட அந்த குப்பை தொட்டியை பாதிக்கும் கீழே இருக்கிற குப்பைகளை போகிறதையும் அள்ளிட்டு அவங்களே இப்போ கொண்டு போயிட்டாங்க. இந்த உலகத்தாரால் தனக்கு வேண்டாம் என்று, தனக்கு பிரயோஜனம் இல்லை என்று, இதனுடைய அவசியம் எனக்கு இல்லை என்று எந்த பொருட்களையெல்லாம் தள்ளுறாங்களோ அதுதான் குப்பை தொட்டிக்கே வருதுகிறோம். ஆனால் அது கூட சிலருக்கு வாழ்க்கையை கொடுக்குது. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒன்றுக்குள்ளே இருந்து பல பேரோட வாழ்க்கையே ஆரம்பமாகுது. எல்லாருமே ஒதுக்கி போட்ட ஒரு விஷயந்தான், அந்த விஷயந்தான் சிலருக்கு வாழ்க்கையை தொடங்கிறதுக்கே ஆதாரமாக இருக்குது. அதுலேருந்து ஒருத்தன் வாட்டர் பாட்டில் எடுக்கிறான், ஒருத்தன் பேப்பர் எடுக்கிறான், ஒருத்தன் பிளாஸ்டிக் பொருள் எடுக்கிறான், ஒருத்தன் இரும்பு எடுக்கிறான், அதை கொண்டு போய் கடையில் போடுறான், அதில் 10 ரூபா சம்பாதிக்கிறான், கிட்டத்தட்ட அந்த குப்பை தொட்டியை பாதியாக குறைச்சி அது ஒருத்தருக்கு வருமானத்தை கொடுக்குது. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, அடடா, குப்பை தொட்டி ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒன்று,
அதில் தனக்கு வேண்டாததை கொண்டு வந்து எல்லாரும் போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குப்பை தொட்டியும் சரி அதில் போடக்கூடிய குப்பைகளும் சரி வேஸ்ட் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் அந்த வேஸ்ட்டு 10 பேரை வாழ வைக்குதே, அப்போ நாம் மட்டும் எப்படி வேஸ்ட்டாக இருக்க முடியும்? அப்போது இது ஒரு குப்பையாக நினச்சி இந்த சமூகம் உதறி தள்ளிவிட்டது அப்படின்னா, இந்த குப்பைக்குள்ளார 4 விஷயம் 4 பேருக்கு பயன்படக்கூடிய வகையில், 4 பேரோட வாழ்க்கையை துவங்கி வைக்கக்கூடிய வகையில் ஏதாவது இருந்து ஆகணுமே. அந்த குப்பை தொட்டில் அது இருக்குது அப்படின்னா, இந்த குப்பை தொட்டிலையும் ஏதாவது இருந்தாகணுமே அப்படின்னு தேடுறார். எப்படி என்கிட்ட இல்லாமல் இருக்க முடியும்? எப்படி பிறருக்கு தேவைப்படக்கூடிய, பிறரை தூண்டக்கூடிய, பிறருக்கு அவசியப்பட்ட ஒன்று இது உள்ள எப்படி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு தேடுறார். அப்போ தான் அவருக்கே தெரியுது தனக்குள்ளார ஒன்று மட்டுமல்ல இன்னும் பிற திறமைகள் இருக்கிறது அப்படிங்கிறதே அவர் கண்டுபிடிக்கிறார். எனக்கு இந்த தொழிலில் நான் தோற்று போயிட்டேன்னா அந்த தொழில் மட்டுமில்லை, என்கிட்ட வேறு ஏதோ சில ரகசியங்கள் இருக்குன்னு. ஏற்கனவே செய்த தொழிலுக்கு துளியும் சம்பந்தமில்லாத இன்னொரு விஷயத்தை அவருடைய பாணியில் ஒருத்தர்கிட்ட போய் எடுத்து சொல்கிறார். நல்லா கவனிங்க, அவர் ஏற்கனவே ஒரு மெக்கானிக் தொழில் வச்சுருந்தார்னு வச்சுக்கோமே, இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பக்கம் போய் இந்த கட்டடத்துக்கு இந்த கலரில் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த கட்டடத்துக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து இப்படி வச்சிங்கன்னா இது அழகாக தெரியும் அப்படின்னு இவருடைய ஐடியாவை சொல்ல போகிறார். அதை கேட்ட உடனே அவர், அடடா இது நல்ல அழகான ஐடியாவாக இருக்குது, இப்படி ஒரு அழகான ஐடியாவை கொடுத்ததுக்கு இந்தாங்க ஒரு $100 அப்படிங்கிறார். ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு அவருடைய எண்ணத்தில் உதித்த விஷயத்தை பிறருக்கு சொல்ல போய் அவருக்கு கிடைச்ச பரிசு தொகை $100. அப்போ அவர் யோசிக்கிறார், ஏற்கனவே செஞ்ச தொழிலுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனாலும் என்னுடைய எண்ணங்கள் பிறர் மத்தியில் அங்கீகரிக்கப்படாதுன்னு நானாக நினச்சிக்கிட்டதுனால என்னுடைய வாழ்க்கையை ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளாரே வச்சுருக்கிறேன். அப்போ என் எண்ணத்தை வெளியில் விட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார இருந்த எண்ணங்களை வெளியில் விடுறார். இப்போ என்ன ஆயிடுறாருன்னா, தோத்து போன தொழில் ஒன்று அதன் மூலமாக தெருவுக்கும் வந்தார், ஆனால் அதை தாண்டி அவருக்குள்ளார இருந்த வேறொரு சிந்தனைகளை வெளியில் எடுத்து கொடுக்குறார். அந்த சிந்தனைகள் அவரை உயரத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. என்ன ஆயிடுறான்னா, அதே ஊரில் மீண்டும் ஒரு மல்டி மில்லியனராக, மிகப்பெரிய கோடீஸ்வரனாக, மிகப்பெரிய அந்தஸ்துள்ளவராக மாறிட்டார். எல்லோரும் என்ன, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங்கில் கடைசி வரைக்கும் நான் தேடினேன், என்னால் எந்த வாய்ப்பையுமே பார்க்க முடியலை, என்னால் ஜெயிக்கவே முடியலை, என்னால் அதில் உயர்ந்த இடத்த பிடிக்க முடியலை, இனிமேல் அவ்வளோதான், எனக்கு வாய்ப்பே இல்லை, எங்கேயுமே வேலை இல்லை, இதுதான் எல்லார்கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தை. ஆனால் அந்த கோடீஸ்வரன் என்ன பார்க்குறாரு, நான் தோத்துட்டேன், சமுதாயம் என்னை ஒதுக்கி தள்ளிடுச்சு, ஒரு குப்பை மாதிரி ஓரத்தில் தள்ளி விட்டாங்க, பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆனால் அந்த குப்பை தொட்டியில் அந்த சின்ன பசங்க செஞ்ச வேலை அவருக்குள்ளார இப்போ வேறு ஏதோ இது மாதிரி 4 விஷயம் இருக்கணும், அந்த 4 விஷயத்தை தேடி 4 பேர் இருந்து தான் ஆகணும், அந்த 4 பேர்கிட்ட என்கிட்ட இருக்க 4 விஷயத்தை போய் எடுத்து கொடுப்போம், அந்த 4 பேரில் யாரோ ஒருத்தர் என்னை மீண்டும் உயர்த்துவதற்கான வழியை காட்டலாம் அப்படின்னு யோசித்தார், ஜெயித்தார். அதே ஊரில் அவர் கோடீஸ்வரன் ஆனார். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எல்லாருக்குமே எதிர்மறையான எண்ணங்கள், முடியாது, முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவ்வளோதான் அப்படிங்கிற சிந்தனையை தாண்டி உங்களுக்குள்ளார வேறு ஏதாவது ஒன்று இருக்கும். நல்ல பொறுமையாக யோசித்து பார்த்தா உங்களுக்குள்ளார என்ன இருக்குங்கிறது உங்களால் மட்டும்தான் அதை அடையாளம் கண்டுபிடிச்சி தூக்க முடியும். அந்த ஒன்றை எடுங்க. அந்த ஒன்றை தேவைப்படுறவங்க இங்கே லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே என்னுடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறத தாண்டி உங்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, உங்களால் அடையாளம் காண முடியாத இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கும், அதை தேடி இங்கே ஆயிரக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அப்படி எடுத்து வெளியில் கொடுத்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு நினச்ச ஒன்றை விட நீங்கள் அடையக்கூடிய பேரும் புகழும் மிக அதிகமாக இருக்கும், நீங்கள் அடையக்கூடிய சம்பாத்தியம் மிக அதிகமாக இருக்கும். அந்த திறமையை அடையாளம் கண்டுபிடிங்க. அந்த திறமையை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா, அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த திறமை உங்களுக்குள்ளார எதுங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். வளவளன்னு பேசி கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட அமைதியாக உட்காருங்க. நான் யார், எனக்குள்ளார இருக்கக்கூடிய திறமை என்ன, ஏற்கனவே இருக்கும் திறமை அங்கீகரிக்கப்படாத அந்த திறமையை தாண்டி என்கிட்ட வேறு என்ன இருக்குது, அதை தேடுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தேடுங்க. இந்த உலகத்தில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராக, மிக உயர்ந்த நிலையில் ஆராதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாகிருவீங்க. குப்பை தொட்டி கூட 4 பேருக்கு வாழ்க்கையை கொடுக்குதுன்னா, குப்பை தொட்டியை விட நாம் கேவலமானவர்கள் இல்லை. குப்பை தொட்டி கூட 4 பேருக்கு வாழ்க்கை கொடுக்குதுன்னா, உங்களால் 4000 பேருக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும், உங்களால் 4000 பேரோட வாழ்க்கையில் ஒளியேற்ற முடியும். நீங்கள் அதை விட மிக உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பாக வர முடியும். ஓம் நமஃ சிவாய.